சாதாரண மனிதனுக்கே பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு பொண்டாட்டி ஒரு பிள்ளைய கூட சமாளிக்க முடியாது, அப்படி பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு குடும்பத்தில், ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி ஒரு பிள்ளை இப்படி இருக்கின்ற அந்த குடும்பத்தை சமாளிக்கிறதுலேயே பெரிய பிரச்சனைகள் வரும்னு சொல்ல வந்தப்பா. இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் நானே பல இடங்களில் பல பேட்டிகளில் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். உண்மையில் திடீர்னு இவர் வந்து சிஎம் வந்து உட்கார்றாரு. சிஎம்ன்ற போஸ்ட் ஒரு பெரிய நிர்வாகமாச்சு. ஒரு தமிழ்நாட்டையே ஒரு மாநிலத்தையே வந்து ஆளும் கட்டி காக்கணும், அதே நேரத்தில் அந்த கட்சியை வளர்க்கணும். இவ்வளோ பெரிய பொறுப்பை இவர் எப்படா அப்படின்னு நினச்சது உண்மை. ஒரு சாமானியன் முதன் முதலாக விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு சாமானியன் இந்த இடத்தில் வந்து உட்கார முடிஞ்சதை அதுக்கே முதல்ல பாராட்டணும். திடீர் என்று அந்த சீட்டில் உட்கார்ந்த பிறகு அதை எப்படி அதை நிர்வகிக்கணும் அப்படின்றத வந்து தான் ஒரு சிறந்த நிர்வாகி என்பதை ப்ரூவ் பண்ணார் ஒரே வருஷத்தில். நான் ஒரே ஒரு முறை தான் அவர் வீட்டில் வந்து அவரை சந்திச்சிருக்கிறேன். நானும் பாரதி ராஜா இன்னும் சிலர் அண்ணன் கடம்பூரார் கூட்டிட்டு போயிருந்தாங்க, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த உள்ளே போகிற வரைக்கும் ஒரு சிஎம் பார்க்க போகிறோம் அப்படின்னா உள்ளே போனோம். ஆனால் உள்ளே போன பிறகு சாதாரண ஒரு மனிதரோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த உணர்வு தான் அவர் நமக்கு கொடுத்தார். அதுக்காக அவர் நிச்சயமாக பாராட்டணும். இப்படி ஒரு மனிதனே மிக்க. அடுத்தது அவரை நான் ரசிக்கிறதில்ல, என்ன தெரியுமா, எவ்வளவு இக்கட்டான நிலைமையில கூட ஒரு சிரிப்பு இருக்கும் பாருங்க. இவர் ஒரு சிஎம் சீட்ல உட்கார்ந்துட்டு வர்ற பிரச்சனைகள்லாம் சிரிச்சு சிரிச்சே, அது வந்து அவர்கிட்ட ரொம்ப ஒரு ரசிச்ச ஒரு உண்மையான விஷயம். அது உண்மைகளை நம்ம பாராட்டும். முன்னாள் முதல்வர் அவர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, ரமேஷ் சார் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு என்ன வரணும்னு கூப்பிட்டப்போ நானும் அப்படிதான் மனசில் என்ன இருக்குதோ மேடையில் பேசிடுவேன். யார் யார் வராங்க அப்படின்னு கேட்டேன். முன்னாள் முதல்வர், இப்போது எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு இபிஎஸ் அண்ணன் வருகிறார் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு நிமிஷம் தயங்கினேன். ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் கடந்த ஒரு 15 வருஷங்களா என்ன நீங்க வாட்ச் பண்ணிட்டு வந்திருக்கலாம், எந்த அரசியல் மேடையிலையும் நான் கலந்துகிட்டது கிடையாது. பயம் இல்லை, நான் கொஞ்சம் மனசுல என்ன நினைக்கிறதோ அது தப்புன்னு பேசியிருந்தேன், அது பின்னாடி பிரச்சனை ஆயிடுது. அது வேற ஏதாவது மேடையில பேசினா பரவாயில்ல. அந்த மேடையில உட்கார்ந்துட்டு அவங்கள பத்தி ஏதாவது பேசிடுவோமோ அப்படின்னு ஒரு அப்புறம் அவங்க சொன்னாங்க, திரையுலகத்தை சார்ந்த தொழிலாளர்களுக்கு இத்தனை பேருக்கு நாங்கள் வந்து இப்படி உதவி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா கண்டிப்பாக வர்றேன். என் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இத்தனை பேர் பயன்படுறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த இடத்துக்கு வர்றேன் அப்படின்னு வந்தேன். அண்ணன் இபிஎஸ் அவர்களை பற்றி பேசணுன்னா, நான் மொத்தத்தில் நான் அரசியலை பற்றி சொன்னேன். அந்த கட்சி அந்த கட்சி எந்த கட்சி மேடையிலையும் நான் வந்து கலந்துக்கிட்டது கிடையாது, அதைத்தான் சொன்னனே தவிர
எனக்கு இந்த கட்சியில் இருந்தனா அந்த கட்சியில் இருந்த அண்ணன் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் நானே பல இடங்களில் பல பேட்டிகளில் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன். உண்மையில் நீங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க, திட்டிருப்பீங்க, எல்லாம் நடந்திருக்கும். ஆனால் உண்மையில் நான் நினச்சேன் என்ன, திடீர்னு இவர் இந்த சிஎம் வந்து உட்கார்றாரு, சிஎம்ன்ற போஸ்ட் ஒரு பெரிய நிர்வாகமாச்சு, ஒரு தமிழ்நாட்டையே ஒரு மாநிலத்தையே வந்து ஆளும் கட்டி காக்கணும், அதே நேரத்தில் அந்த கட்சியை வளர்க்கணும், இவ்வளோ பெரிய பொறுப்பை இவர் எப்படா அப்படின்னு நினச்சது உண்மை. ஆனால் ரெண்டு விஷயத்தில் நான் சந்தோஷப்பட்டேன். முதல்ல கடந்த ஒரு 15-20 வருஷம் அரசியல் வாழ்க்கையை பார்க்கும்போது, அரசியலை பற்றி ஒரு சாமானியன் முதன் முதலாக ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு சாமானியன் இந்த இடத்தில் வந்து உட்கார முடிஞ்சதை அதுக்கே முதல்ல பாராட்டு நினைச்சது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒவ்வொரு மாதம் நான் வந்து வருஷ கணக்கெல்லாம் கூட சொல்லலை, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை நான் வந்து அரசியல் மேடையில் பேசுறது இல்லையே தவிர அரசியலை உற்று நோக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சாமானியன் நான் ஒரு அப்படி பார்க்கும்போது 3 மாதத்துக்கு ஒரு வளர்ச்சி அவரை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து பெருமையாக இருந்துச்சு. எனக்கு ஒரு நிர்வாகத்திறன் ஏதோ பரம்பரையாக வந்து அப்படியே வந்த ஒருத்தருக்கு ஒரு அந்த பதவி சாதாரணம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அதில் உட்காந்து உட்காந்து பழகி அவர் இப்படி இருந்தார், இவர் இப்படி இருந்தார், நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு இல்லாமல் திடீரென்று அந்த சீட்டில் உட்கார்ந்த பிறகு அதை எப்படி அதை நிர்வகிக்கணும் அப்படின்றத வந்து தான் ஒரு சிறந்த நிர்வாகி என்பதை ப்ரூவ் பண்ணார் ஒரே வருஷத்தில். நான் வந்து நல்லது நடந்தால் நல்லது பாராட்டம், அதில் வந்து எந்த தயக்கமும் இல்லை. ரெண்டாவது அவர்கிட்ட நான் ஆச்சரியப்பட்டது எளிமை அப்ரோச் வந்து. நான் ஒரே ஒரு முறை தான் நான் அவர் வீட்டில் வந்து அவரை சந்திச்சிருக்கிறேன், நானும் பாரதி ராஜா இன்னும் சிலர் அண்ணன் கடம்பூரார் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த உள்ள போகிற வரைக்கும் ஒரு சீம் பார்க்க போகிறோம் அப்படின்னா உள்ள போனோம். ஆனால் உள்ள போன பிறகு சாதாரண ஒரு மனிதரோடு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த உணர்வு தான் அவர் நமக்கு கொடுத்தார். அதுக்காக அவர் நிச்சயமாக பாராட்டணும். இப்படி ஒரு மனிதனேயே மிக்க அடுத்தது அவரை நான் ரசிக்கிறது இல்லை. என்ன தெரியுமா, எவ்வளவு இக்கட்டான நிலைமையில கூட ஒரு சிரிப்பு இருக்கும் பாருங்க. அதாவது சாதாரண மனிதனுக்கே பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு பொண்டாட்டி ஒரு பிள்ளையை கூட சமாளிக்க முடியாது, அப்படி பிரச்சனைகள்லாம் வரும். ஒரு குடும்பத்தில் ஒரு மனைவி ஒரு பிள்ளை இப்படி இருக்கின்ற அந்த குடும்பத்தை சமாளிக்கிறதுலேயே பெரிய பிரச்சனைகள் வரும்னு சொல்ல வந்தேன்ப்பா. ஆனா இவர் ஒரு சிஎம் சீட்ல உட்கார்ந்துட்டு வர்ற பிரச்சனைகள்லாம் சிரிச்சு சிரிச்சே, அது வந்து அவர்கிட்ட ரொம்ப ஒரு ரசிச்ச ஒரு உண்மையான விஷயம்.
உண்மைகளை நம்ம பாராட்டும். மற்றபடி அரசியல்வாதிக மேல நமக்கு என்னன்னா, படிக்கும்போது இந்த காமராஜர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு சிஎம். அந்த படிக்கிற அந்த இளம் வயசுல, அந்த 15-20 வயசுக்குள்ள அவரை கேள்விப்பட்டு அரசியல்வாதி இல்லை அப்படித்தாண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது சில நேரத்தில் அதை ஏமாற்றம் அடையுது பாருங்க, அங்கே கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கு. வேற ஒண்ணுமே இல்லை, உழைக்கிறதுக்காக வரவங்க எங்களுக்காக உழைங்க அப்படின்னு கேட்குறோம், வேற ஒண்ணும் இல்லை. உழைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அந்த வரம் உங்களுக்கு வேணும், மக்களை பத்தி காலப்படுறவங்க வேணும் எங்களுக்கு, அது யாராக இருந்தாலும் சரி. அதைத்தான் நாங்க கேட்கிறோம். ஏன்னா இந்த சர்வீஸ் பண்றதுன்றது வந்து எல்லாருக்கும் கிடைச்சிடாதுங்க, அந்த புண்ணியம் கடவுள் ஏதோ ஒரு காலத்துல உங்க பெற்றோர்கள் அவங்கள பெற்றவங்க இவங்கெல்லாம் பண்ண புண்ணியம், நீங்க அந்த சீட்ல உட்கார்ந்து அப்படியாப்பட்ட புனிதமான ஒரு 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 பதவி அது. அரசுன்றது அதுதான், உபத்தையும் சொல்றேன், முதலமைச்சரை மட்டுமல்ல சேவை சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு புனிதமான ஒரு தொழில். இந்த தொழில்னு சொல்லக்கூடாது, தப்பாயிடுச்சு, தொழில் ஆயிடுச்சு இப்போ, அது வேற விஷயம், சாரி சார். ஆனால் தொழில் இல்லை, அது சேவை சர்வீஸ், சர்வீஸ் அது. அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதெல்லாம் சாமானியங்க, சினிமாவுக்கு வந்தோம் இது பண்ணோம் இது அது இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வேணுன்றது, எந்த அரசு வருதோ அந்த அரசுகிட்ட இருந்து எங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? நான் என்னை பற்றி மட்டும் இங்கே பேசலை, சந்திரசேகரா பேசலை, கீழ் மட்டத்தில் இருக்க ஏழைங்கள்லாம் எங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? எங்களுக்கு அதை சொல்லி இதை சொல்லி தானே ஓட்டு வாங்கினீங்க, அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன், வானத்தை கிழிக்க போகிறேன்னு சொல்லி ஓட்டு வாங்குறீங்களே, எதையுமே கிழிக்க மாட்டேன்றீங்களே. இந்த ஆதங்கத்தில் தான் நாங்கள் வந்து சில நேரத்தில் அரசியல்வாதிகள் மேலே விமர்சனம் வைக்கிறோமே தவிர, உங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்ன, என் சொத்தில் ஏதாவது பங்கு கேட்குறீங்களா, இல்லை நான் சம்பாதிச்சதில் ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, பங்காளி சண்டையா, உங்களுக்கு என்ன, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் நம்ம எங்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய அது அதெல்லாம் ஒரு காலம் வந்துருச்சு. இப்போ சின்ன தவறு பண்ணால் கூட உடனே வெளிச்சத்துக்கு வந்துடுது, மீடியா அப்படி இருக்குது. முன்னாடிலாம் அப்படி இல்லை, அவ்வளவு சின்ன ஏதோ தப்பு நடந்து வீட்டுக்குள்ளே நடந்து அவன் வெளியே வர்றதுக்கு முன்னாடி வெளியே வந்துடுது, இவர் வீட்டில் இது நடந்துச்சு, இவர் வீட்டில் அது நடந்துச்சு. ஸோ மக்களுக்கு உடனே தெரிஞ்சு போயிடுது. அந்த ஒரு இதில் தான் சில நேரத்தில் நான் பேசியிருப்பேன். அதே நேரத்தில் உங்கள் நிர்வாகத்தை நான், நீங்கள் நிர்வாகத்தில் இருந்தபோது நிச்சயமாக மனசுக்குள்ள நான் பாராட்டிட்டு இருந்தேன். அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு வரலாம். எம்ஜிஆர், எம்ஜிஆர் பேரில் ரமேஷ் அவர்கள் நண்பர், எம்ஜிஆர் பேரில் அறக்கட்டளை. எம்ஜிஆரை பற்றி இங்கே எல்லாரும் சொன்னாங்க. நான் வந்து எம்ஜிஆர் படங்களில் 3 படங்களுக்கு உதவி இயக்குனராக வேலை செய்தவன், அதனால் அவரை பற்றி எனக்கு நெருக்கமாக தெரியும். 3 பெரிய படங்கள் அவர் படங்களில் நான் வேலை செஞ்சுருக்கிறேன் உதவி இயக்குனராக. இந்த சாப்பாடை பற்றி சொன்னாங்கள்ல, இந்த இவ்வளோ உயரத்துக்கு நாங்களாம் கண்ணால் பார்த்தவங்க, இவ்வளோ உயரத்துக்கு 3 கேரியர் வரும், இவ்வளோ உயரத்துக்கு 3 கேரியர் வரும். சாப்பிட்ட பிறகு அவர் ஷூட்டிங்னா நல்லா வயிறார சாப்பிடலான்னு நாங்கள்லாம் போவோம். உதவி இயக்குநர்கள் முதற்கொண்டு அங்கே பக்கத்து ரூம்களுக்கு வந்து நாங்கள் சாப்பிடுவோம் அவர் சாப்பிட்ட பிறகு. அப்படிப்பட்டவர்,
இன்னொன்று என் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயத்தை இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது சம்மந்தமானவங்க இங்கே இருக்கிறீங்க. 1987 நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படம் பண்ணுறேன். கலைஞர் வசனத்தில் என் கதை நான் டைரக்ட் பண்ணி நீதிக்கு தண்டனைன்னு ஒரு படம் எடுக்கிறேன். அது இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர் அரசை நான் விமர்சனம் செய்து அந்த படத்தை எடுத்திருக்கிறேன். மே மாதம் 1987 மே மாதம் 1ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்னா சில வழக்குகள்லாம் நடந்துச்சு, அது மீறி படம் ரிலீஸ் ஆச்சு. சரியாக 30 நாள் 35 நாள் அந்த படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள்ட்டருந்து எனக்கு அழைப்பு வந்தது. அப்போது இருந்தவர்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நான் உண்மையில் பயந்துட்டு போனேன். நான் உண்மையில் 4:30 எனக்கு அப்பாயின்மெண்ட்டு. எனக்கு பின்னாடி அப்பாயின்மெண்ட் வந்தவங்கெல்லாம் முன்னாடி போய்கிட்டே இருக்கிறாங்க. 6:30 வரைக்கும் நான் உட்காந்துருக்கேன். அப்போ அந்த பயம் ஜாஸ்தியாகும்ல, சைக்கலாஜிக்கலா. 6:30 மேலே கூப்பிட்றாரு. திருப்பூர் மணிமாறன் கூட்டிகிட்டு போயிருக்காரு. சந்திரசேகரன் பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது சேகர் சேகர்னும் கூப்பிடுவாங்க, அவரும் அப்போ தான் கூப்பிடுவார். அதில் இன்னொரு அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கட்டும் லைட் மேனாக இருக்கட்டும் டேன் கூப்பிட மாட்டார், மிஸ்டர் சந்திரசேகர் அப்படின்னு. அவ்வளவு சாதாரண மனுஷனு கூட மரியாதை கொடுக்கக்கூடிய உத்தரவர் அது. அவர் நடிகராக இருந்தபோது, நான் சொல்கிறது இப்போது சிஎம்மாக இருக்கும்போது கூப்பிட்டு, எம்ஜிஆர் பிக்சர்ஸ் வந்து பெரிய பெரிய படங்களெல்லாம் எடுத்தது, ஏன்னா பல மீட்டிங்கில் சொல்லியிருக்கிறேன், பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு இப்போ மூடி கிடக்குது. வருஷத்துக்கு 2 படம் எடுக்கினேன் அந்த பேனரில். அதாவது கலைஞர் எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, அவர் வசனத்தில் நான் படம் எடுத்து அது ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு எழுத்தாளனை ஒரு இயக்குனரை கூட்டி கொண்டாந்து வச்சு அந்த எம்ஜிஆர் பிக்சர்ஸில் நீ வருஷத்துக்கு 2 படம் எடுக்கணும், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், என்ன வேணும் உங்களுக்கு. இது நடந்ததுங்க, சத்தியம் இது. அதாவது இங்கெல்லாம் சொன்னாங்களே பெருந்தன்மை, அதுதான் கலை. அந்த டேலண்ட் இருக்குடா, அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். அந்த திறமைக்கு மதிப்பு கொடுக்குறவர் அது யாராக இருக்கட்டும், திறமை அவர்கிட்ட திறமை இருக்குதோ அவரை பாராட்டும். அவர் பேர்ல நீங்க வந்து அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கிறீங்க, அவர் பேரில் சினிமா தயாரிப்பாளர் அமைப்பு ஆரம்பிச்சிருக்கிறீங்க, அவர் பேரில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. தயவு பண்ணி திருப்பி திருப்பி எதுக்காக சொல்கிறேன்னா, அவர் பேரில் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. எந்த ஒரு சின்ன கலங்கு வந்தாலும் அவர் பேர் இன்னைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தர். அதான் அவங்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன், வேற ஏதாவது பேரில் ஆரம்பிச்சா பரவாயில்ல, எங்கள் அப்பா பேரில் ஆரம்பிச்சா அப்போ தப்பிச்சுக்க முடியாது. ஏன்னா இங்கே இப்போ போட்டிருக்கிறது வந்து இப்போ அவரை தான் போட்டிருக்கிறீங்க, அப்பா போடல இல்லையா. ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட இன்றும் நம்ம மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை காயப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அவர் பேரை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன்னா அறக்கட்டளைன்றது இன்னொரு சர்வீஸ் இல்லையா, ஏழைகளுக்கு உதவுங்க. நிறைய பணம் வச்சிருக்கிறீங்க அதனால ஆரம்பிச்சிருக்கிறீங்க, நிறைய சம்பாதிச்சிட்டீங்க அதனால ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அப்படின்னு சொல்லலாம்,
நண்பர்கள்லாம் நிறைய பேர் அரசியல்வாதிங்க இருக்காங்க, அதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படியும் சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்ல, எப்படி இருந்தாலும் சரி, உங்கள் அறக்கட்டளை ஏழைகளுக்கு உதவட்டும். உங்கள் படக்கம்பெனி எங்களை போன்ற இயக்குநர்களுக்கும் கலைஞர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் உதவட்டும். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி.